2025 ஆண்டுக்குள் நாட்டில் காசநோயை முற்றிலும் ஒழிக்க அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுதில்லியில் காசநோய் மேலாண்மை குறித்து பல்வேறு தரப்பினருடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், காசநோய்க்கு எதிரான போராட்டத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். காசநோய் பற்றிய முன்னெச்சரிக்கைகள், பரிசோதனை மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து பெருவாரியான மக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விரிவான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் வரும் 2025 ஆண்டுக்குள் காசநோயை முற்றிலும் ஒழிக்க சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் இணைந்து செயல்பட ஒருங்கிணைந்த தளம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்திலும் காசநோயை ஒழிக்கும் இலக்கிலிருந்து நாம் பின்வாங்கக்கூடாது என்றும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.